Praise the Lord. Alleluia. Alleluia. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஜெபத்தில் வந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அன்பானவர்களே, எஞ்சிய நேரத்திலே கஷ்டப்படுகின்ற நெருக்கப்படுகின்ற சில மக்களுக்காக நாம் சேர்ந்து ஜெபிக்க இருக்கிறோம். அதற்காக ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 54 அதிகாரத்திலே காணப்படுகிற ஒரு 8 விதமான பாதிக்கப்பட்ட கூட்டத்தாரை நான் உங்களுக்கு நினைப்பூட்டி, அம்மாதிரி நெருக்கங்களில் கஷ்டங்களில் இருக்கிறவர்களுக்கு விடுதலை உண்டாக தேவன் ஒரு கிரியை செய்யும்படி நாம் எல்லாரும் சேர்ந்து ஊக்கமாக ஜெபிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வார்த்தைகளை மட்டும் நான் உங்களுக்கு நினைப்பூட்டும்படி விரும்புகிறேன். 54 அதிகாரம் 1 வசனத்திலே 2 கூட்டத்தாரை குறித்து சொல்லி இருக்கிறது. பிள்ளை பெறாத மலடியே, மகிழ்ந்து பாடு. கர்ப்ப வேதனை படாதவளே, கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு. வாழ்க்கை பட்டவளுடைய பிள்ளைகளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீயினுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே பிள்ளை இல்லாத அந்த நிலைமையில் இருக்கிறவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. விவாகம் ஆகாமல் தனி நபர்களாக வாழக்கூடிய ஒரு கூட்டத்தார். அங்கே மலடியே என்றும் அநாத ஸ்திரீ என்றும் ரெண்டு தமிழ் வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அன்பானவர்களே, இந்த ரெண்டு கூட்டத்தாருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஒன்று, விவாகமாகி புத்திர பாக்கியம் இல்லாமல் வேதனையோடு காணப்படுகிற அநேகர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆண்டவர் கட்டாயம் ஒரு அற்புதம் செய்ய வேண்டும். தேவன் அவர்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும். ஆகவே அதற்காக நாம் அதிகமாக ஜெபிக்கணும். அவர்களுடைய பிரச்சனைகள், அவர்களுடைய வேதனைகள், அவர்கள் சந்திக்கிற கஷ்டங்கள், அது மற்றவர்களுக்கு புரியாது. அவர்களுக்கு ஆண்டவர் ஆறுதலும் சமாதானமும் கொடுக்கவும், நிச்சயமாக புத்திர பாக்கியத்தை கொடுத்து சந்ததியின் ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு கொடுக்கவும் வேண்டும். இரண்டாவது கூட்டத்தார் அநாத ஸ்திரீகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. டெசலேட், தனிமையாயிருக்கிறவர்கள். ஒருவேளை விவாகமாகாமல் தனிமையாக இருக்கிறவர்களாக இருக்கலாம், அல்லது வேறு பல சூழ்நிலைகளின் நிமித்தம் இன்றைக்கு தனி வாழ்க்கையில் இருக்கிறவர்களாகவும் காணப்படலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு தனிமை, ஆதரவில்லை, யாருடைய ஒரு உதவிகள் இல்லை, அன்பு பாராட்ட ஆள் இல்லை, விசாரிக்க ஆள் இல்லை, ஆதரவு சொல்ல ஆள் இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த மாதிரி கூட்டத்தார் இருக்கிறார்கள். அந்த சகோதரிகளுக்காக ஜெபம் பண்ண வேண்டும். சகோதரர்களும் உண்டு. இப்படிப்பட்ட தனிமையின் நிலைமையில் இருக்கக்கூடிய சகோதரர்களும் பலர் உண்டு. ஸோ இந்த கூட்டத்தாருக்காக நாம் கொஞ்ச நேரம் ஜெபிக்க வேண்டும். மூன்றாவது கூட்டத்தார் 4 வசனத்திலே படிக்கிறோம். பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. நாணாதே, நீ லெச்சை அடைவதில்லை. உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதவை இருப்பின் நிந்தையை இனி நினையாதிருப்பாய். விதவை இருப்பு, விடோஸ். இங்கே விதவைகள் என்கிற ஒரு கூட்டத்தாரை சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கணவன் மரித்து விதவையாக்கப்பட்ட நிலையில் வாழ்கின்ற சகோதரிகள் அப்படி அநேகர் உண்டு. இளம் விதவைகள் உண்டு, மற்றவர்கள் உண்டு. ஸோ இப்படிப்பட்ட விதவைகள் கடந்து போகிற வாழ்க்கை பாதை, அது அவர்களுக்கு பல நெருக்கங்களை கொடுக்கிறது. கணவன் செய்த காரியங்களையும் தானே செய்து குடும்பத்தை காப்பாற்றுகின்ற நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். பிள்ளைகளை வளர்த்த வேண்டும், படிக்க வைக்க வேண்டும், ஆளாக்க வேண்டும். கணவன் இல்லை, கணவனுடைய வருமானங்கள் இல்லை, எதுவும் இல்லை என்கிற நிலையில் தள்ளப்பட்டு ரொம்ப வேதனைக்குள் இருக்கிறவர்கள். விடோஸ் மட்டுமல்ல, விடோவர்ஸ் இருக்கிறார்கள். ஆண்கள்
மனைவி இழந்து தனிமையின் பாதையில் வாழக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். சிலரை நான் அறிந்திருக்கிறேன். அவர்களே சமையலும் பண்ணி வேலையெல்லாம் வீட்டு காரியங்களும் செய்து வேலைக்கு போய் வேலையும் செய்து பிள்ளைகளை காப்பாற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஸோ எப்பொழுதுமே நாம் இந்த கணவனை இழந்தவர்கள், மனைவியை இழந்தவர்கள், அவர்களுடைய பாடுகள், அவருடைய கஷ்டங்கள், அவர்கள் சிலர் அனுபவிக்கிற நிந்தனைகள், வேதனைகள், அவமானங்கள், பல சூழ்நிலைகள் உண்டு. அவைகளை நினைத்து நாம் ஜெபம் பண்ண வேண்டும். அடுத்தது 6ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரீயை போலவும் இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியைப் போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஃபர்சேக்கன், கைவிடப்பட்ட ஸ்திரீகள் என்ற ஒரு கூட்டம் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கைவிடப்பட்டவர்கள் 4வது கூட்டம், 5வது தள்ளப்பட்டவர்கள் என்கிற கூட்டம் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டும் ஏறக்குறைய ஒன்று போல தெரிந்தாலும் கைவிடப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். கணவன் இருப்பார், ஆனால் ஒன்று செய்ய மாட்டார். வேலை செய்வார், சம்பளத்தை மனைவி பிள்ளை கொடுக்க மாட்டார். அப்படிப்பட்ட கைவிடப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள், அநேகர் இருக்கிறார்கள். அடுத்து தள்ளிவிடப்பட்டவர்கள். தள்ளிவிடுதல் என்று சொல்லுவது டைவோர்ஸ், தள்ளிவிடுதல், தள்ளிவிடுதல், அது தள்ளுதற் சீட்டு என்று பழைய ஏற்பாட்டில் படிக்கிறோம், டைவோர்ஸ் சர்டிஃபிகேட் என்று. தள்ளிவிடுதலை நான் வெறுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஸோ அந்த தள்ளிவிடப்பட்டவர்கள், நீ இனி வேண்டாம் என்று முறித்து அப்படியே விடப்பட்டவர்கள் அப்படி இருக்கிறார்கள். இந்த மாதிரி கூட்டத்தையும் நாம் பார்க்கிறோம். இதுலேயுமே ரெண்டு சைடு இருக்கிறத பார்க்குறோம். ஆண்களும் சிலர் பரிதாபம், மனைவி ரொம்ப சம்பாத்தியம், பல காரியங்கள், இவருக்கு பலவீனம் அல்லது ஒரு கஷ்டம், அந்த புருஷனையே கைவிட்டு விடுகிறார்கள், கண்டுகொள்றதில்லை, கவனிக்கிறதில்லை, அந்த மாதிரி. அடுத்தது தள்ளிவிடப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே இந்த ஒவ்வொருவருடைய வேதனைகள் வித்தியாசம், ஒவ்வொருவர் கடந்து செல்கிற பாதை வித்தியாசம், நமக்கு எல்லாம் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் ஆவியானுடைய ஒத்தாசையோடு இன்றைக்கு குறிப்பாக இந்த மாதிரி கூட்டத்தாருக்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். இனி 11ஆம் வசனத்திலே இன்னொரு 3 கூட்டங்களை பார்க்கிறோம். சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றரவற்றவளே என்று சொல்லப்பட்டிருக்கு. இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி உன் பலகணிகளை பளிங்கும், உன் வாசல்களை மாணிக்க கற்களும், உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இங்கே சிறுமைப்பட்டவள், அஃப்ளிக்டட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பெருங்காற்றில் அடிபட்டவள், பெரிய புயல் காற்றிலே அடிபட்ட வாழ்க்கை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ பாருங்கள், அடுத்தது தேற்றரவற்றவள். உன ஒரு தேர்தல் இல்லை, உனக்கு ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை, அந்த மாதிரி 3 கூட்டத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிறுமைப்பட்டவள், சிறுமைப்படுத்தப்படுகிறது, தனது உரிமைகளை இழந்து, தனது மதிப்பை இழந்து, தன்னுடைய, அதாவது அப்படியே அவங்கள வந்து ஒரு பொருட்டாக எண்ணாமல் ரொம்ப சிறுமைப்படுத்துறது, அது மிகுந்த வேதனையை கொடுக்கக்கூடிய ஒன்று. கணவனால் சிறுமைப்படுத்தப்படுகிற மனைவிகள் இருக்கிறார்கள். மனைவியை ரொம்ப கீழ்நிலையில் வச்சு நடத்துறது, வாயில் வந்ததை பேசுறது, இந்த மாதிரி சிறுமைப்பட்டவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது குடும்பத்தில் மட்டும் இல்லை, வேலை ஸ்தலத்தில் இருக்குது. வேலை ஸ்தலத்துலேயும் சிலர் ரொம்ப சிறுமைப்படுத்துகிறாங்க. அவங்களுடைய ஜாதியை வச்சு சிலர் சிறுமைப்படுத்துவாங்க. சிலர் அவங்களுடைய மற்றவங்கெல்லாம் படிச்சிருப்பா, இவங்க கொஞ்சம் படிக்கலைன்னு சொல்லி பல விஷயங்கள் இருக்குது. குடும்பத்துக்குள்ள, உறவினர்களுக்குள்ள, வேலை ஸ்தலத்தில், சபைகளிலே சில சபைகளில் இருக்குது ரொம்ப சங்கடம்.
சிறுமைப்படுத்துகிறது. அப்படி வாயின் வார்த்தைகளாலும் நடத்துகிற முறைகளாலும் கஷ்டப்படுத்தக்கூடாது. சின்ன பிள்ளையா இருந்தாலும் அதுக்கும் ஒரு தன்மதிப்பு இருக்கு. அப்போ திருத்த வேண்டியதுதான். சில வேளை தண்டனையின் பரம்பு அதோடைய மதியினத்தை மாற்றும், அதையும் பயன்படுத்த வேண்டும். ஆனாலும் அதை வந்து ஒரு மாதிரி ரொம்ப வித்தியாசமான வார்த்தைகளில் பேசி அது உள்ளத்தை காயப்படுத்தி உள்ளத்தை வேதனைப்படுத்துறது வந்து அது ரொம்ப தப்பு. சிறுமைப்படுத்துகிற அனுபவம், இதுபோல சிறுமைப்படுத்தப்பட்டவர்கள் அநேகர் இருக்கிறார்கள், அநேகர் இருக்கிறார்கள். மருமகள்கள் இருக்கலாம், மாமியார்கள் இருக்கலாம், பல நிலைகளில் இருக்கலாம். நான் சிறுமைப்பட்டவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அடுத்தது, பெருங்காற்றில் அடிபட்டவளே, இது ரொம்ப பிரச்சனைகளில் சிக்கினவர்கள், ஒருவேளை ஒரு பயங்கர வியாதி பிரச்சனை அதில் அடிபட்டு இருக்கிறவர்கள், கடன் பாரம் என்கிற பயங்கர சிக்கல்ல மாட்டி இருக்கிறவர்கள், பல விதமான தாக்கு பிடிக்க முடியாத பெருங்காற்று அடிச்சு முடிஞ்சுன்னா எத்தனையோ காரியங்கள் வெறுமையாக்கப்பட்டு விடும், நஷ்டமாக்கப்பட்டு விடும், திரும்ப எழும்ப முடியாத நிலைகளுக்கு தள்ளப்பட்டு விடுவார்கள். அப்படி வாழ்க்கையில் பல்வேறு உபத்திரவங்களை, நெருக்கங்களை, பயங்கரங்களை, ஆபத்துகளை, நாச மோசங்களை சந்தித்து நிற்கக்கூடிய மக்கள், அவர்களைத்தான் பெருங்காற்றில் அடிபட்டவளே என்று சொல்லுகிறது. அடுத்து, தேற்றரவற்றவளே. சிலருக்கு பாருங்க எவ்வளவு கஷ்டப்படுவார்கள், அதுக்கு பிறகு அவர்கள் ஆறி தேறி பலன் கொண்டு வளர்ந்து விடுவார்கள். ஆனா சிலருக்கு வருஷங்கள் ஆனாலும் சில காயங்கள் ஆறுவதே இல்லை. பெருங்காற்று அடித்தது, சிறுமைப்படுத்தப்பட்டார்கள், ஆனா திரும்ப எழும்ப முடியல, உள்ளத்துல அதை மறக்க முடியல, மன்னிக்க முடியல, அதோடைய வேதனையின் தாக்கங்கள் மாறவில்லை. அப்ப அந்த மாதிரிப்பட்ட பல கஷ்டங்களுக்குள் இன்னும் இருக்கார் ஆற்றப்படாதவர்கள். மனுஷ வார்த்தைகள் பலவேளை ஆறுதல் செய்யாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாழ்க்கையிலே என்னைக்கோ நடந்த ஒரு விரும்பத்தகாத சம்பவம், ஒரு திடீர் பயங்கரம், அதனுடைய தாக்கம் மாறவே இல்லை, வடு அங்க இருக்கிறது. அப்போ அவங்க வந்து இந்த மாதிரி கேஸா இருக்கிறாங்க, தேற்றரவற்றவர்கள். அல்லேலூயா. அவங்களுக்கெல்லாம் கர்த்தர் தேறுதல் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அவர் காயங்களை ஆற்றுகிறவர், முறிவுகளை கட்டுகிறவர், இருதயங்களை ஸ்திரப்படுத்துகிறவர், சிந்தனைகளை சீர்படுத்துகிறவர். இயேசு கிறிஸ்துவால் செய்ய முடியும். ஸோ இந்த 8 குரூப் நம்ம பார்த்தோம். இந்த குரூப்ஸ்க்காக நம்ம ஜோம் பண்ணோம். ஜோம் பண்ணும் பொழுது ஆவியானவர் தருகிற வார்த்தைகளை நாம் சொல்லி சொல்லி இந்த கூட்டத்தாரின் விடுதலைக்காக, இந்த கூட்டத்தார் மேல் கர்த்தருடைய கிருபை உண்டாகும்படியாக, இந்த நிலைகளிலிருந்து அவர்களுக்கு செய்ய வேண்டியதை கர்த்தர் செய்து அவர்களை எழுப்பி நிறுத்தும்படியாக. ஒருவேளை இந்த கூட்டத்தில் இருக்கிறவர்களும் சில வேதனைக்குள் இருக்கலாம். இப்படிப்பட்ட இது இருந்தால் நீங்க உங்களுக்காக நல்லா போராடி இந்த வேலை ஜோம் பண்ணுங்க. ஆண்டவர் நமக்கு இந்த வார்த்தைகளை தரும் பொழுது அவர் ஒரு கிரியை செய்ய விரும்புகிறார் என்பதுதான் அர்த்தம். அல்லேலூயா. சோ கண்டிப்பாய் இந்த மாதிரி நிலைகள் இருக்கிறவர்களுக்கு நல்ல வார்த்தை சொல்லுகிறார். இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைப்பேன். உன்னுடைய வாழ்க்கை இன்றைக்கு சிறுமைப்பட்டு இருக்கிறது, காற்றில் அடிப்பு பெருங்காற்றில் அடிபட்டு இருக்கிறது, தேற்றரவே உனக்கு இல்லை. ஆனா பார், நான் உனக்கு என்ன செய்ய போறேன், உனக்கு உன்னுடைய கல்லுகளை இனி பிரகாசம் ஆக்குவேன், பிரகாசிக்கிற கற்களாய் மாற்றுவேன். உன்னுடைய அஸ்திபாரம் நீல ரத்தின கற்களாக இருக்கும். அவ்வளவு விலையேறப்பெற்ற ஒரு அஸ்திபாரம் உனக்கு உண்டு. பலகணிகள், பலகணிகள்னா ஜன்னல்கள், அந்த ஜன்னல்கள் எல்லாம் இனி வந்து பளிங்காக இருக்கும். வாசல்கள் மாணிக்க கற்களா இருக்கும். மதில்கள் உச்சிதமான கற்களா இருக்கும். அப்போ அந்த ஒரு வீட்டை பற்றி சொல்றார், உன் வாழ்க்கை ஆகிய வீடு, இந்த வாழ்க்கை இனி ஒரு விலையேறப்பெற்றதா மாற்றுவேன். அந்த வாழ்க்கையை வந்து நல்ல உறுதி உள்ளதாய், சாதா கல்லுகளை போல இல்லை, இன்னும் உறுதியான விலையேறப்பெற்ற கற்களாய் அதை மாற்றுவேன் அப்படி சொல்றாரு. உன் மதில்கள், அது பாதுகாப்பு மதில்கள், வாசல் என்பது உள்ளே வெளியே போக்குவரத்துகள் என்று பார்க்கிறோம். இது எல்லாவற்றிலும் ஒரு பாதுகாவலும் ஒரு விலையேறப்பெற்ற அனுபவத்தை கொண்டு வருவேன் என்று சொல்லுகிறார். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதுக்கு இடையில உள்ள வார்த்தையும் முக்கியம். எல்லாம் சொன்னா பிரசங்கமா போயிரும். 7 வசனத்திலிருந்து 10 வசனம் வரைக்கும் பார்க்கும்போது,
என்ன சொல்றாரு? காரணம், நீ வந்து இந்த எட்டு விதத்தில் ஒரு விதமாய் மாற்றப்பட்டு போனதுக்கு காரணம், இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்ளுவேன். அல்லேலூயா. இமைப்பொழுது, ஜஸ்ட் ஒரு இமைக்கும் பொழுது, கண்ணை இமைத்து எடுக்கிறது தான் இமைப்பொழுது. கை நொடி ஒரு இந்த சுடக்கூடுறோம்னு சொல்லுமே, இதுதான் ஒரு இமைப்பொழுது, கண்ணு இமைக்கிற ஒரு இமைப்பொழுது. அந்த இமைப்பொழுது தான் உன்னை கைவிட்டேன், ஆனா இனி உருக்கமான இரக்கங்களால் உன்னை என்ன செய்வேன், சேர்த்து கொள்வேன். அப்ப இந்த மாதிரி ஒருவேளை உங்களில் யாருக்காவது இந்த மாதிரி நான் எட்டு காரியம் சொன்னதுல ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குன்னு சொன்னா, இது வந்து கர்த்தர் தான் நம்ம நோக்கி பார்க்கணும். ஏன்னா கர்த்தர் கொஞ்சம் கைவிட்டாராம், இமைப்பொழுது கைவிட்டாராம். அல்லேலூயா. ஆனா என்னைக்கும் கைவிடுதல் அல்ல, இமைப்பொழுது. இப்ப உருக்கமான இரக்கங்களால் உன்னை என்ன செய்வேன், சேர்த்து கொள்வேன். அடுத்தது எட்டாம் வசனத்துல பாருங்க, அற்பகாலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இமைப்பொழுது கைவிடுதல், அற்பகாலம் கோபப்படுதல், இனி நித்திய கால கிருபை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இந்த நிலை எனக்கு வரும், கர்த்தர் தருவார். இன்றைக்கு நாம இந்த வசனத்தை வாசித்து இந்த ஏசாயா 54 அதிகாரத்தை வைத்து நாம ஜெபிக்கும் பொழுது அதில் சொல்லப்பட்ட நிலவரங்களை நாம பார்த்து நம்ம எந்த நிலவரத்துல இருக்கிறோம் கண்டுபிடிச்சோம், இனி நமக்கு என்ன செய்ய போறார் என்பதும் அதுல சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. அதை விசுவாசித்து பெற்றுக்கொள்ளணும். சொல்லிட்டார், நோவா காலத்துல உண்டான வெள்ளம், 9 வசனத்துல, நோவா காலத்துல உண்டான வெள்ளம் போல இருக்கும், ஆனா அதுக்கு பிறகு நான் என்ன பண்ணேன், இனி நான் கோபப்படுவதில்லை கடிந்து கொள்வதில்லை என்று பெரிய ஒரு ஆணை கொடுத்துருக்கேன், ஒரு ஒரு ஆர்டரே பாஸ் பண்ணியிருக்கேன், இனி நான் இந்த மாதிரி கோபப்பட மாட்டேன், இந்த மாதிரி உன்னை மனுஷனே உன்னை கடிந்து கொள்ள மாட்டேன். ஒரு பெரிய ஒரு வார்த்தை 10 வசனம், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சிலவேளை உங்கள் வாழ்க்கையிலே மலைகள் விலகிவிட்டன இல்லையா, நம்பியிருந்த மலைகள் நாம தைரியமா கால் மிதித்து நின்ற பர்வதங்கள் அசைந்து போயின. அதுதான் இந்த எட்டு விதமான நிலைகளில் ஏதோ ஒரு நிலை நமக்கு வர காரணம். அப்படி இருந்தனே இப்படி ஆயிற்றே, அப்படி நம்பி இருந்தனே இப்படி ஆயிற்றே, அப்படி நினைச்சிருந்தனே இப்படி ஆயிற்றே, நல்ல இடத்துல நின்னனே ஆடி போயிருச்சே என்றெல்லாம் சொல்லி நாம் வேதனைப்படுகிறோம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, கிருபை உன்னை விட்டு விலகாது, என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராது. அல்லேலூயா. மலைகள் விலகினாலும் என் கிருபை விலகாது, பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை என்ன செய்யாது, நிலை பெயராது. ஸோ இந்த வார்த்தைகளை பிடித்து கொள்ளுங்கள். சும்மா ஆகாயத்தில் என்னதுமோ கிடைக்குமோ கிடைக்காதோ என்று சொல்லி ஜபிக்கிற ஒரு ஜபம் அல்ல இது, உறுதியான ஜபம். அல்லேலூயா. இது நடக்கும். ஆண்டவர் இதெல்லாம் முன்கண்டு என்னை பற்றி எழுதி வச்சிருக்காரே, என் நிலைமையை பற்றி எழுதி வச்சிருக்கிறாரே, அப்ப இனி எனக்கு என்ன நல்ல நிலை தருவார், அதுவும் அவர் எழுதி வைத்திருக்கிறது போல ஆகும். அல்லேலூயா. சரி, இப்ப எல்லாரும் ஜெபிக்கலாமா? பிரைஸ் தி லார்ட். நீங்க உங்களுக்கு ஒரு நல்ல நிலை, இந்த எட்டுலையும் நான் இல்லப்பா கர்த்தருக்கு சோத்திரம்னு சொன்னா ரொம்ப சந்தோஷம். ஆனா நீங்க இந்த எட்டுல இருக்கக்கூடிய மக்களுக்காக என்ன செய்யணும், இப்போ ஊக்கமா ஜபம் பண்ணணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிப்போம். ஆமேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்கள் பிதாவே, இம்மட்டும் எங்களை நிலைநிறுத்தி நடத்துகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. தேவனுடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம், தேவனுடைய இரக்கங்களுக்காய் ஸ்தோத்திரம், எங்கள் மேல் வைத்தோமுடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். க்ளோரி, 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 க்ளோரி. நல்ல ஸ்தோத்திரங்கள் வரட்டும். விண்ணப்பங்களுக்கு முன்னதாக ஸ்தோத்திரங்கள் நல்லதாக எழும்பட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதனையில் இருக்கிறவர்களும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள், அது கர்த்தருக்கு பிரியமானது. அல்லேலூயா. கர்த்தர் மேல் நமக்கு முறுமுறுப்பு கிடையாது, கர்த்தர் மேல் நமக்கு குறை சொல்லுதல் கிடையாது. அவர் எப்போ
எப்பொழுதும் நல்லவர், எப்பொழுதும் நல்லவர், தீங்கு செய்யாதவர். ஆமேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்கு சோதரம், 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 சோதரம். உங்க நடத்துதல்களுக்காக ஸ்தோத்திரம், உங்க வழிகாட்டுதல்களுக்காக ஸ்தோத்திரம். அப்பா, என் வாழ்க்கை பாதைக்காக ஸ்தோத்திரம். சிலவேளை விரும்பின பாதை, சிலவேளை விரும்பாத பாதை, ஆனா எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம், சோதரம், 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 சோதரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் கடந்து செல்லுகிற ஆமீன் பாதையை நீ நன்றாய் அறிந்திருக்கிறீர். அதற்காய் உமக்கு சோதரம், 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 சோதரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் போகும் பாதையை கர்த்தர் அறிவார். சோதிக்கப்பட்ட பின்பு சுத்த பொன்னாய் விளங்குவேன் என்று யோபு பக்தன் சொன்னது போலவே இன்றைக்கு கடந்து செல்லுகிற அந்த சோதனையின் பாதை, வேதனையின் பாதை, நெருக்கம், கஷ்டங்களின் பாதை நீங்க அறியாதது அல்ல. என்னுடைய எல்லா சூழ்நிலைகளை நீங்க அறிந்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், சோதரம், சோதரம். என் உள்ளத்தின் நினைவுகளையும் வேதனைகளையும் எல்லாம் நீங்க அறிகிறதற்காய் ஸ்தோத்திரம், சோதரம், சோதரம், சோதரம். நான் என்ன நினைக்கிறேன், என்ன நோக்கங்கள் எனக்குள் இருக்கிறது, என் உள்ளத்தில் படிந்து கிடக்கிற வேதனைகள் என்ன, எல்லாவற்றையும் என் ஆண்டவர் நன்றாய் அறிந்திருக்கிறீர். ஹாலேலூயா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். இப்படி அறிந்து கொள்ளுகிற ஒரு தெய்வம் எனக்கு கிடைத்தது எவ்வளவு பெரிய பாக்கியம். என் உள்ளிந்திரியங்களை நானே சரியாய் அறிந்து கொள்ள முடியல, ஆனா எல்லாவற்றையும் நீர் உள்ளபடியே அறிந்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறீர் அப்பா. அதை நினைத்து உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன், ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். என் உள்ளம் எதற்கா ஏங்குகிறது, என் உள்ளம் ஏன் வாடுகிறது, என் உள்ளம் ஏன் தியங்குகிறது, என் ஆத்துமா ஏன் கலங்குகிறது, ஏன் தியங்குகிறது, எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தெய்வமே, அதனுடைய ரூட் காசுகளையும் அறிந்திருக்கக்கூடிய கர்த்தாவே, அதனுடைய ஆணிவேர் காரணங்களையும் அறிந்திருக்கக்கூடிய கர்த்தாவே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆமேன். எந்த நிலையில் நாங்கள் இருந்தாலும் அதிலிருந்து மறுபடியும் எங்களை தூக்கி எடுக்க வல்லவராய் இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்மிடத்தில் அந்த வல்லமை இருக்கிறதப்பா, அந்த உயிர்ப்பிக்கிற வல்லமை இருக்கிறதப்பா. மறுபடியும் உன்னை சீர்படுத்துவேன் என்று சொன்னீரே, முந்தின சீருக்கு எங்களை திரும்பி வரப்பண்ண உங்களால முடியும் அப்பா. அதற்காக ஸ்தோத்திரம், உங்க வல்லமைக்காக, உங்க கிரியைகளுக்காக ஸ்தோத்திரம், சோதரம், சோதரம். எல்லாரும் வாய் திறந்து ஜெபித்து கொண்டே இருக்கணும். எல்லாரும் இந்த ஜெபத்திலே உங்களுக்கு ஒரு பங்கு இருக்கிறது. ஆமீன். எல்லாருடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த ஜெப ஊழியத்தை உத்தம இருதயத்தோட செய்யுங்க. எல்லாரும் உத்தரவாதத்தோட ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு சில வேளை இதன் வலிகள் தெரியாம இருக்கலாம், ஆனாலும் இது சொல்லப்பட்ட காரியத்தை வைத்து ஆவிக்குள் நிறைந்து ஜெபிக்கும் பொழுது அநேகருடைய வலி மாறுகிறதா இருக்கும். ஹல்லேலூயா. சோதரம், சோதரம், சோதரம். இழந்து போனவைகளை திரும்ப தர வல்லவரே உமக்கு சோதரம், 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 சோதரம். ஒப்புற வாக்குகிற வல்லமை உள்ள கர்த்தாவே, சோதரம், சோதரம், சோதரம். ஆமேன், ஆமேன். மங்கி போன வாழ்க்கையை பிரகாசமாக்கக்கூடியவரே உமக்கு சோதரம். எங்கள் அஸ்திவாரங்களையும், எங்கள் வாசல்களையும், பலகணிகளையும், எங்கள் கற்களையும் எல்லாம் விலையேறப்பட்டதாய் மாற்ற போகிறவரே உமக்கு சோதரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் சொல்லி சங்கீதக்காரன் சொன்னது போலவே எங்களையும் அந்த நிலையில் நிறுத்த போகிறதற்காய் ஸ்தோத்திரம், சோதரம், சோதரம். இது எங்களுக்கு சில படிப்பினைகளுக்காக மட்டுமே, இது எங்கள் வாழ்க்கையில் தொடராது. இந்த பிரச்சனை, இந்த வேதனை, இந்த கஷ்டம், இந்த துன்பம் என் வாழ்க்கையிலே நீடித்து நிற்காது. எனக்கு சில படிப்பினைகளுக்காகவே கர்த்தர் இதை தந்திருக்கிறீர். உமக்கு சோதரம், 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 சோதரம். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான மேட்டிலே கொண்டு வந்தீர் என்ற வேத வசன வார்த்தையின்படியாகவே என் அன்பு தகப்பனே, இன்றைக்கு நாங்கள் தீயை கடந்து வருகிறோம், தண்ணீரை கடந்து வருகிறோம், பெருவெள்ளத்தை கடந்து வருகிறோம், ஆனால் நிச்சயமாக செழிப்பான மேடு எங்களுக்கு இருக்கிறது. அதிலே கர்த்தர் எங்களை கொண்டு வந்து நிறுத்துவீர். இந்த வசனங்களை கூட அறிக்கை செய்து அறிக்கை செய்து தேவ மக்கள் என்னோடு சேர்ந்து போராடுங்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவன் நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள் என்ற தேவ வார்த்தையின்படியே ஆமீன். இது எங்களுக்கு ஒரு அழுகையின் பள்ளத்தாக்கு, ஆனா இந்த பள்ளத்தாக்குக்கு ஒரு முடிவு உண்டு. அங்கே பெரிய நீரூற்றுகள் எங்களுக்கு காத்திருக்கிறது, நீரூற்றுகள் காத்திருக்கிறது, மகிழ்ச்சி காத்திருக்கிறது, சமாதானம் காத்திருக்கிறது, ஜெயம் காத்திருக்கிறது. ஆமீன். நாங்கள் கண்களை ஏறெடுத்து ஆமீன் நாங்கள் அடைய போகிற மேன்மைகளை நினைத்து பார்க்கிறோம். ஆமீன். இன்றைக்கு கண்ணீர் சிந்து
ஆனால் இந்த கண்ணீர் ஒரு பெரிய அறுவடையை கொண்டு வர போகிறது. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஏ தகப்பனே, சர்வ வல்லவரே, நிந்திக்கப்படுகிறோம், அவமானப்படுத்தப்படுகிறோம், சிறுமைப்படுத்தப்படுகிறோம், மிகவும் கஷ்டப்படுத்தப்படுகிறோம். ஆனாலும் கர்த்தர் இவைகள் எல்லாவற்றில் இருந்து வாலாயிருக்கிறவனை தலையாய் மாற்ற வல்லவர், கீழே இருக்கிறவனை மேலே உயர்த்த வல்லவர். அவங்க கிரியைகள் எவ்வளவு ஆச்சரியமானதப்பா, எவ்வளவு ஆச்சரியமானது தகப்பனே. ஓ பிரைஸ் காட், பிரைஸ் காட், பிரைஸ் காட். ஆமென். பிள்ளை இல்லாமல் இருக்கிறவர்களுக்கா இப்பொழுது நாங்கள் சேர்ந்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. எந்தெந்த குடும்பத்திலே புத்திர பாக்கியம் இல்லையோ அதற்காக உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறார்களோ. ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, சாராளின் தேவனே, ரபக்காளின் தேவனே, ராகேலின் தெய்வமே, உடைய அற்புதங்கள் நடக்கணுமே தகப்பனே. இன்று பகல் வேளை ஜபத்தினாலே பல வருடம் புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கூட அற்புதம் நடக்கணும். இயேசுவின் நாமத்தில் அவருடைய சரீரங்களில் ஒரு அற்புதம் நடக்கணும். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் இன்று ஒரு அற்புதம் நடக்கட்டும் என்று நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜபிக்கிறோம் தகப்பனே. உலரபா லிகசரா துனா ஹன்சுரா சபலா துரபா ஷலபா. ஆமீன், ஆமீன், ஆமீன். இயேசு கிறிஸ துவின் நாமத்தில் புத்திர பாக்கியத்தை கட்டளையிடுவீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மனோவாவின் தேவனே, சகரியாவின் தேவனே, ஆபீன் சோத்ரா, அற்புதம் செய்கிறவரே, எல்கானாவின் தேவனே, அன்னாளின் தேவனே, உமக்கு சோத்ரா. எத்தனை எத்தனை சம்பவங்கள் சரித்திரங்கள் பைபிள்ல எழுதி தந்திருக்கிறீங்க நாதா. ஆண்டவர், இன்று கஷ்டப்படுகிறவனுடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் இறங்கி வரும் பாத்திரங்களை ஆசீர்வதித்து விடும், ஆசீர்வதித்து விடும், ஆசீர்வதித்து விடும். சில ரொம்ப நிந்தை அவமானம் அனுபவித்து வேண்டாத வார்த்தையெல்லாம் கேட்டு மிகுந்த வேதனையோடு இருக்கிறார்கள் அப்பா, அவர்களுக்கு ஒரு அற்புத வாசல் திறந்து விடட்டும் அப்பா. அன்னாளை போல ஆண்டவரே பயங்கரமாக சிறுமைப்படுத்தப்பட்டு வேதனைப்படுத்தப்பட்டு கண்ணீரும் கம்பலையுமா இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு இறக்கத்தை தந்து விடும் ஐயா. ஓலாரபால அபுக்காரா சந்துரா தூரா ஷபலா ரியாதாரா சம்பலா. ஒன்னாலதான் பிள்ளை பிறக்கல, ஒன்னாலதான் பிள்ளை பிறக்கலன்னு சொல்லி மாறி மாறி குறை சொல்லி வேதனைப்படுத்தி காயப்படுத்தி இயேசுவே தாங்க முடியாத வேதனைகளோடு காணப்படுகிற ஒவ்வொருவருக்கும் மனம் இறங்கிவிடும். ஆபீன். மனதுருகுகிற கர்த்தர், மனதுருகுகிற கர்த்தர், அதிசயம் செய்கிற கர்த்தர், இப்பொழுது கைவிட்டீர் என்றாலும் மறுபடியும் கை தூக்கும், மறுபடியும் கை தூக்கும். இப்பொழுது கோபம் என்றாலும் நித்திய கிருபையுடன் இறங்கும். மனதுருகுகிற கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை இன்றைக்கு அநேகம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இறங்கட்டும் தகப்பனே, அது நிறைவேறட்டும் தகப்பனே. Hallelujah. Praise the Lord. Ribala Shantunaha. Urabala Bukabara Shalabauriyaha. Amen. Yallaru Jomanaga. Oru silar aduthavalde vedanai puriya mudiyada ullam padaithavarla irukkringa. Kartharude aaviyodu inaindhu jebika thodangunga. Kartharude aaviyodu inaindhu jebika thodangunga. Hallelujah. 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 En Yesuve. En Yesuve. Manam irangi vidum. Manam irangi vidum. Manam irangi vidum. Ulabara Bukara Dana Sambala Shandara Durahattara Bausila Baudari. இப்பொழுது அநாத ஸ்திரீகளுக்காக ஜெபிக்கிறோம், அநாத சகோதரங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய அற்புதமான கரம் அவர்களை இப்பொழுதே அரவணைக்கட்டும் தகப்பனே, அவர்களுக்கு ஆதரவு உண்டாகட்டும் ஆண்டவரே. அநாத ஸ்திரீகளுக்கு இறங்கிவிடும். அநாதைகளை போல எனக்கு யாரும் இல்லை, எனக்கு யாரும் இல்லை, அப்பா மரித்து போனாங்க, அம்மா மரித்து போனாங்க, எனக்கு யாரும் இல்லை என்று சொல்லுகிற பிள்ளைகள் வாலிபர்கள் உண்டப்பா. இயேசுவே மனம் இறங்கிவிடும், மனம் இறங்கிவிடும், மனம் இறங்கிவிடும். எனக்கு விவாகம் பார்த்து வைக்க கூட ஒரு ஆள் இல்லை என்று சொல்லி ஆண்டவரே அநாதைகளாய் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரங்களுக்கும் சகோதரிகளுக்கும் கர்த்தருடைய ஒரு கிருபை உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும். நீர் வீடு ஆண்டவரே தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தக்கூடிய தேவனப்பா. அப்படியே அவளுக்கு வாழ்க்கை எழுப்பி கொடுமப்பா, வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுமப்பா. அவர்கள் கத்தோடைய சபைக்கு உட்படும்படி உதவி செய்யோ. சபையின் ஊழியத்திலே அவர்களுக்கு ஒரு நல்ல ஆறுதல் கிடைக்கும்படி, ஆதரவு கிடைக்கும்படி என் தேவனாகிய கர்த்த இது அநாதைகள் ஒவ்வொருவருக்கும் இறக்கம் செய்யணுமே, இறக்கம் செய்யணுமே. ஒரு எஸ்தரை ராஜாத்தியாய் உயர்த்தின
ஆமீன். திக்கற்ற பிள்ளைகளின் தகப்பன் அல்லவோ நீர், திக்கற்ற பிள்ளைகளின் தகப்பன் அல்லவோ என் ஆண்டவருடைய ஒரு வல்ல கிரிய வெளிப்படட்டும் ராஜா, வெளிப்படட்டும் ராஜா. உலபிரை கத்சன ஹத்துலா சிபரா துனஹந்துனா உலபார பஷிபரா துனஹந்துனியா ரிபுலா திரஹசன மௌஷலா. அல்லேலூயா. அற்புதம் செய்துவிடு, அற்புதம் செய்துவிடு. பேபி போசேத்துக்கு தாவீது இடத்தில் அடைக்கலம் பெற்றுக் கொடுத்த கர்த்தே, அவன் பந்தியிலே உட்கார்ந்து சாப்பிட வைத்த கர்த்தே, இன்றைக்கும் அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் அப்பா கரம் நீட்டி தாங்க வேண்டும், அரவணைக்க வேண்டும், ஆறுதல் கொடுக்க வேண்டும். ஹலிலூயா, ஹலிலூயா, ஹலிலூயா. இயேசுவே அற்புதங்களை செய்யோ. விவாகம் ஆகாமல் வாழ்கிற சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமீன். அவளுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய கிருபையும் ஆதரவும் அனுகூலம் உண்டாகும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம். உள்ளத்தில் எழுகின்ற வேதனைகளுக்கு ஆண்டவர் நல்ல ஆறுதலை தருவீராக, தருவீராக. அவள் உம்மிடத்தில் சார்ந்து கொள்ளுகிறவர்களாக, உம்மோடு எப்பொழுதும் உறவாடுகின்ற மக்களாக, உம்மிடத்தில் ஆறுதலும் திடனும் பெற்றுக் கொள்ளுகிற மக்களாக ஆமீன். அவளுடைய இருதயங்கள் ஸ்திரப்படுத்தப்படுவதாக ஆமீன். வேதனைகளை மாற்றும், வேதனைகளை மாற்றும். தனிமையினால் எழும்புகிற எந்தவித வேதனையின் உணர்ச்சி, எந்தவித ஆண்டவரே கஷ்டங்கள், துன்பங்கள், துக்கங்கள், சோர்வுகள் ஆமீன், எல்லாவற்றையும் அகற்றி அவளுடைய ஆவி விடுதலை உள்ளதாய் மாறட்டும். அவளுடைய சிந்தை மகிழ்ச்சி நிறைந்ததாய் மாறட்டும். உம்முடைய வேதம் அவர்களுக்கு மன மகிழ்ச்சியாய், உம்மிடத்தில் ஜெபிப்பது மன மகிழ்ச்சியாய், உம் கரம் பற்றி வாழ்வது ஒரு மன மகிழ்ச்சியாய் இன்றைக்கு மாறட்டும் தகப்பனே. உலரிகா சிபுர துரஹத்துர பௌசலஹ லிவிந்தி நமௌலி வீகந்துர சுகுரா துனா சந்துனா உலபார பல புகபார சிக்குரா துனா சம்புர யாத்தரா. என் ஆண்டவருடைய திட்டவட்டமான கிரியைகள், இப்படிப்பட்ட கைவிடப்பட்ட ஆணோ பெண்ணோ அநாதைகளாய் நிற்கின்ற ஒவ்வொருவருக்கும் உண்டாகணுமே அப்பா. விவாகமின்றி வாழுகிற சகோதரர்களை நினைத்தும் ஜெபிக்கிறோம். அவர்கள் மேல் கிருபை உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும். இயேசுவே கிருபை உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவாதி தேவனுடைய இரக்கங்களுக்காய், கிருபைகளுக்காய் வேண்டிக் கொள்ளுகிறோம். விதவைகளுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமீன். கணவனை இழந்து வேதனையோடு இருக்கிற, வாழ்க்கையை கஷ்டத்தோடு நடத்தி கொண்டிருக்கிற, பல தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய நிர்பந்தத்தில் தள்ளப்பட்டிருக்கிற ஒவ்வொரு விதவைகளுக்கு ஆண்டவர் இரக்கம் செய்துவிடும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லாரும் கொஞ்சம் சத்தம் உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் அடுத்தவளுடைய வேதனையை புரிகின்ற ஒரு கிருபை உங்களுக்கு தருவாராக, தருவாராக. நல்ல நல்ல போராடி ஜோம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தன் சிநேகிதருக்காக யோபு விண்ணப்பம் பண்ணின பொழுது தானாகவே யோபின் சிறையிருப்பு மாறி போயிற்று. ஆகவே ஆமென். எல்லாரும் ஊக்கமா ஜெபிக்கணும், ஊக்கமா ஜெபிக்கணும். இந்த ஜபம் போதாது, இந்த ஜபம் போதாது. உங்கள் பிரச்சனையை போல நினைச்சு ஜோம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. விதவைகளை கர்த்தர் ஆண்டவரை ஆதரிப்பீராக. நீரே விதவைகளின் நாயகரானவர், நீர் விதவைகளின் நாயகரானவர். அப்படியே விளங்க வேண்டும். அவர்கள் எல்லாம் இயேசுவை அறிந்து கொள்ளும்படி, இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்படி, இயேசுவின் கரம் பிடித்து வாழும்படி கர்த்தர் உதவி செய்யும் அப்பா. பிள்ளைகளை வளர்த்த வேண்டிய கிருபைகளை கொடுக்கணுமே, தேவைகளை எல்லாம் சந்திக்கணுமே, அற்புதமாக கர்த்தர் கிரியை செய்யணுமே. ஆகாரங்கள், வஸ்திரங்கள், ஆமீன், பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்கள் என்று பல நெருக்கப்படுகிற வர்கள் உண்டு. இயேசுவே மனம் இறங்கும், இயேசுவே மனம் இறங்கும், இயேசுவே மனம் இறங்கும். அந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரரின் மனைவியில் ஒரு விதவை வந்து ஜெபித்த எலிசாவிடத்தில் பேசின பொழுது, கணவனும் போய்விட்டான், கடனையும் வைத்துவிட்டு போய்விட்டான், நான் வாழ வழி இல்லாமல் சிக்கி தவிக்கிறேன் சொன்னது போல, இன்றைக்கு கணவனையும் இழந்து அதோடு பயங்கர கடனுக்குள்ளும் ஆகி சிக்கி தவிக்கிற விதவைகளை நினைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. அன்றைக்கு எலிசா மூலமாக அந்த விதவைக்கு உதவி செய்தவரே, இன்றைக்கும் இந்த விதவைகளுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் நாதா. உலபல புகபல பஷபர துரஹல உரி வகதல கர ஷபர துர சந்த லிபிர பௌஷல துனஹந்துர ஷிபல ஹரியா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே விடோவாசாக வாழுகிற சகோதரங்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். மனைவி இழந்து மிகுந்த வேதனையோடு வாழுகிறார்கள் இயேசுவே, அவர்களுக்கும் உங்க இறக்க
இணக்கம் உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும். நாதா கிருபை ஊற்றும், கிருபை ஊற்றும், கிருபை ஊற்றும், கிருபை ஊற்றும் அப்பா. நினைத்தருளும் அப்பா, இரக்கத்தை கட்டளையிட்டு விடும் அப்பா. இந்த நாளில் சபை கூடி வந்து இப்படிப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபித்துக் கொண்டு இருக்கும் பொழுது என் அன்பின் ஆண்டவர் நிச்சயமாய் 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 ஒவ்வொரு கூட்டத்தாரை சந்தித்து விடும்படியாக வேண்டிக் கொள்ளுகிறோம், சந்தித்து விடும்படியாக வேண்டிக் கொள்ளுகிறோம், சந்தித்து விடும்படியாக வேண்டிக் கொள்ளுகிறோம். உலிபிரி கபா ஷரது ரகத்துரா ஷபலா உலிஃபிதலா சம்பு ரகதரா சந்துனா உலிகபா ரபு கத்சினா ஹத்து லபு ரியதலா ஷனமோதுரியா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கைவிடப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே, கைவிடப்பட்டவர்களுக்காக ஆமீன். மனம் நொந்தவர்களுக்காக ஜெபிக்கிறோம், கைவிடப்பட்டு மனம் நொந்த ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. புருஷனோடு கூட வாழ்ந்தாலும் புருஷனுடைய உதவி இல்லை, புருஷனுடைய ஆதரவு இல்லை அப்பா. கைவிடப்பட்ட வாழ்க்கை, கைவிடப்பட்ட வாழ்க்கை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. புருஷன் வேறு பக்கமாய் திரும்பி விட்டார், வேறு நபரை நேசித்து அங்கே தொடர்பு வைத்திருக்கிறார் என்று கைவிடப்பட்ட மனைவிமார் உண்டு தகப்பனே. இயேசுவே, மனம் இறங்கும், மனம் இறங்கும், மனம் இறங்கும், மனம் இறங்கும், மனம் இறங்கும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கைவிடப்பட்ட ஒவ்வொரு சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உலபல புக்கமர ஷரபௌதரா சந்துலா உரபல புக்கமர ஷலபதுரியா. அவை சரீரத்தில் மாற்றங்கள் ஏற்பட்டபடியினால், அன்னகர் என்கிற நிலை வந்தபடியினால், குடும்பத்தினால் கைவிடப்பட்டவர்கள் உண்டு தகப்பனு, குடும்பத்தால் கைவிடப்பட்டவர்கள் உண்டு தகப்பனு. இந்த கைவிடப்பட்ட எல்லாருக்கும் தேவனுடைய ஒரு இரக்கமும் கிருபையும் கட்டாயம் உண்டாகட்டும் தகப்பனே. அரவணைக்கிறவரே, ஆதரிக்கிறவரே, வாழ வழி திறக்கிறவரே. உலா ரிபுலியா ஷகரா தனா சந்து உலிஃபரா ஷபுரா துரா ஹந்து ரபா லக்கரா சந்துனா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, மனைவி பிள்ளைகளால் கைவிடப்பட்ட சகோதரர்களும் உண்டு ராஜா. ஆண்டவர் மனம் இறங்கிவிடும், மனம் இறங்கிவிடும், மனம் இறங்கிவிடும். திடீரென்று வேலையிலிருந்து பிரித்து விடப்பட்டதால் ஆண்டவரே மிகுந்த வேதனையோடு கைவிடப்பட்டு நிற்கிறவர்களை நினைத்தருளும் ஐயா, நினைத்தருளும் ஐயா, நினைத்தருளும் ஐயா. வீட்டை விட்டு துரத்தி விடப்பட்டபடியினால் வேதனையோடு இருக்கிற கைவிடப்பட்டவர்களை நினைத்தருளும் நாதா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, சமுதாயத்தினால் ஏற்றுக்கொள்ளப்படாதவர்களாக, சபையினால் ஏற்றுக்கொள்ளப்படாதவர்களாக ஆண்டவரே, தங்களுடைய முந்தின கால குற்றங்களின் நிமித்தமாக ஆண்டவரே இன்றைக்கு திருந்தினாலும் கைவிடப்பட்ட நிலையில் வாழ்கின்ற மக்கள் உண்டு தகப்பனு. அந்த மக்களுக்கும் நீர் மனம் இறங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தகப்பனு. ஓ தேவனுடைய இரக்கம் உண்டாகணுமே, தேவனுடைய கிருபை உண்டாகணுமே. உலா ஷிபுரா தரா ஹஸ்வல ஹந்து ஊலிஃபர பௌஷரா துரஹ துலா திப ரபி கஸ்வர பௌதரா. கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணுகிற ஒவ்வொருவருடைய வேதனைகளை நீக்கும் அப்பா. தள்ளிவிடப்பட்டவர்களுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறோம் தகப்பனு. ஆமீன். ஆண்டவரே, டைவர்ஸ் பண்ணப்பட்டு அனுப்பிவிடப்பட்டவள் இருக்கிறார்கள் தகப்பனே, வாழ வழி இல்லையே. இயேசுவே இயேசுவே இயேசுவே, இப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு இரக்கம் உண்டாகணுமே, கிருபை உண்டாகணுமே, கிருபை உண்டாகணுமே. என் தகப்பன் கிருபை செய்து விடணுமே, கிருபை செய்து விடணுமே, கிருபை செய்து விடணுமே. கணவனால் தள்ளிவிடப்பட்ட மனைவிமார், மனைவியால் தள்ளிவிடப்பட்ட ஆமீன் கணவன்மார், எல்லாருக்கும் ஆண்டவருடைய இரக்கம் உண்டாகணும், கிருபை உண்டாகணும். அவருடைய வாழ்விலே தேவ கிரியைகள் உண்டாகணும், தேவ கிரியைகள் உண்டாகணும். உலபர கசர பௌதல சபலபல பூக்கபலபர பலபர பௌஷர உரபலபர பஷரப துரப தூரபல கபலப சந்துர தூரப ஷரபௌதுரியா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இரக்கமும் கிருபையும் ஊற்றும், இரக்கமும் கிருபையும் ஊற்றும், இரக்கமும் கிருபையும் ஊற்றும் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இவைகளின் நிமித்தம் சிலர் மேல் வீண்பழிகள் உண்டாயிருக்கிறது, அந்த வீண்பழிகளை அகற்றும், வீண்பழிகளை அகற்றும். சிலருக்கு மாறாத நிந்தை உண்டாயிருக்கிறது, அந்த நிந்தை அவமானங்களை மாற்றும். ஆண்டவருடைய கிரியைகள் பலமாய் விளங்கட்டும். நாங்கள் உம்மிடத்தில் சொல்வதை பார்க்கலாம், கர்த்தர் எல்லாவற்றையும்
எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற சர்வ ஞானமுள்ள தெய்வம் ஆண்டவர் இறக்கம் செய்து இப்படிப்பட்ட ஒவ்வொருவருக்கும் அற்புதம் நடத்தணுமே அப்பா. ஆண்டவரே, பிரிந்திருக்கிறவளை வந்து சேர்க்கவும்மால் முடியும் அப்பா, பிரிந்து நிற்கிறவர்களை வந்து சேர்க்கவும்மால் முடியும் தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. டைவர்ஸ் ஆன பிறகு கூட எத்தனையோ குடும்பங்களை வந்து சேர்த்திருக்கிறீர் அப்பா. உன் சித்தம் என்ன, உன் கிரியை என்ன, அதை நடப்பித்து விடும், நடப்பித்து விடும், நடப்பித்து விடும், நடப்பித்து விடும். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, சிறுமைப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே, சிறுமைப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, பள்ளிக்கூடங்களிலே, கல்லூரிகளிலே, வேலை ஸ்தலங்களிலே, உறவினர்கள் நடுவிலே, சமுதாயத்தின் நடுவிலே, குடும்பங்களுக்குள்ளே, ஆண்டவரே சில இடங்களில் சபைகளுக்குள் கூட, ஏசப்பா, யார் யார் ஆண்டவரே சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்களோ, என் அன்பின் ஆண்டவர் இயேசுடைய அற்புத வல்லமை, அற்புத வல்லமை அவர்களுக்காக ஒரு கிரியை நடப்பித்து விட வேண்டும் தகப்பனே, ஒரு கிரியை நடப்பித்து விட வேண்டும் ஆண்டவரே. சொந்த வீட்டுக்குள் இருந்து சிறுமைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறவர்கள் அப்பா, ஒரு இரக்கம் உண்டாகட்டும். எங்கள் விண்ணப்பத்தை அங்கீகரியும், எங்கள் விண்ணப்பத்தை அங்கீகரியும். யார் யார் என்னென்ன விதங்களில் சிறுமைப்படுத்தப்பட்டு கண்ணீரோடு, வேதனையோடு, கம்பலையோடு இருக்கிறார்களோ, கர்த்தர் சகலத்தையும் அறிகிறி, சகலத்தையும் அறிகிறி. தற்கொலை எண்ணங்களோடு இருக்கிறவர்களை ஆண்டவரே ஜீவனுக்கு பாதுகாவலை வைத்துவிடும், ஜீவனுக்கு பாதுகாவலை வைத்துவிடும், சிந்தனைக்கு பாதுகாவலை வைத்துவிடும். சிறுமைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறவர்கள் அப்போ அவர்களுக்குள் ஒரு கிருபை ஊற்றும், கிருபை ஊற்றும், கிருபை ஊற்றும், கிருபை ஊற்றும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சரீர உபத்திரவங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறவர்கள், மனதுக்கு உபத்திரவங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறவர்கள் எல்லார் மேல் கிருபையாயிரும், எல்லார் மேல் கிருபையாயிரும். இந்த பகல் வேளை ஜபத்திலே அநேகருடைய வாழ்க்கையிலே கட்டுகள் அறுக்கப்படணும், விடுதலைகள் உண்டாக வேண்டும். இயேசுவே அற்புதம் செய்யும், இயேசுவே அற்புதம் செய்யும், இயேசுவே அற்புதம் செய்யும். உடைய வல்லமை வெளிப்படுத்தும், வல்லமை வெளிப்படுத்தும், வல்லமை வெளிப்படுத்தும். கர்த்தர் கிரியை நடப்பித்து விடும்படி ஜபிக்கிறோம், கிரியை நடப்பித்து விடும்படி ஜபிக்கிறோம். லிபலா ஷகுரா துனா சந்துனா உலபாரா பாலி பிரிபி கபா சகரா துனா நாமத்தில் விடுதலை வருவதாக, இயேசுவின் நாமத்தில் ஜெயம் வருவதாக, இயேசுவின் நாமத்தில் சீர்திருத்தங்கள் வருவதாக. ஆமென். சுபாவ மாற்றங்கள் வருவதாக. ஆண்டவரே உமக்கு சோதரம் சோதரம் சோதரம். பெருங்காற்றில் அடிபட்டவர்கள் ஆண்டவரே, வாழ்க்கையிலே வீசுகிற பெருங்காற்றுகள் ஆமென், பொருளாதாரத்தில் வீசுகிற பெருங்காற்றுகள் ஆண்டவர், சரீர சுகத்திலே வீசுகிற பெருங்காற்றுகள், வீட்டுக்குள்ளே உறவுகளில் வீசுகிற பெருங்காற்றுகள். ஏசப்பா, மனம் இறங்கிவிடும், மனம் இறங்கிவிடும், மனம் இறங்கிவிடும், மனம் இறங்கிவிடும். என் அன்பு தகப்பனுடைய ஒரு கிரியை இவர்களுக்காய் உண்டாகட்டும் ஆண்டவரே. பெருங்காற்றுக்கு ஒதுங்கும் புகலிடம் அல்லவா, பெருவெள்ளத்துக்கு புகலிடம் அல்லவா, பெருங்காற்றுக்கு ஒதுக்கிடம் அல்லவா. ஓ பிரைஸ் காட், கர்த்தர் அப்படியே ஒரு அரணாக, கோட்டையாக, பலமாக எழும்பி ஆண்டவர் கிரியை செய்யும்படி ஜெபிக்கிறோம். அவள் இழந்து போனதை மறுபடியும் அவர்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம். அவருடைய வாழ்வில் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடி எடுப்பித்து நிறுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம், மறுபடி எடுப்பித்து நிறுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். குடும்ப வாழ்க்கையாகிய கூடாரத்தை மறுபடி எடுப்பித்து நிறுத்தோ ஆமீன். பொருளாதாரம், தொழில், வேலைகள் என்கிற கூடாரங்களை எழுப்பிட்டு நிறுத்தோ. உலபால அபுகதலா சிபரா ஷபலா. ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தெய்வீக சுகத்தை அவர்களுக்கு மறுபடியும் கட்டளையிடும். அற்புதம் நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும், எல்லா பகுதிகளிலும் அற்புதம் நடக்கட்டும். ஹல்லேலூயா. தேற்றவற்றவர்களாய், ஆத்தித்தேற்ற ஆள் இல்லாதவர்களாய், வசனம் படிக்க தெரியாதவர்களாய், இயேசுவை பற்றி அறியாதவர்களாய், தேற்றவற்ற கூட்டம் பெரிதா இருக்கிறதப்போ, இந்த உலகத்திலே தேற்றவற்ற கூட்டம் பெரிதா இருக்கிறதப்போ, அவர்களில் பலர் தங்கள் உயிரை மாய்த்து கொள்ளுகிறார்கள்.
அப்பா காயம் ஆறாதபடியினால் ஆண்டவரே தேற்றரவு கிடைக்காதபடியினால் தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள். ஆண்டவரே தங்களுக்கும் தீமை செய்து பிறருக்கும் தீமை செய்து விழுகிறார்கள். சிலர் பிள்ளைகளையும் கொண்டு தானும் செத்து போகிறார்கள். இப்படிப்பட்ட அநேக தேற்றரவற்றவருடைய நிலைமைகளை அனுதினம் பேப்பர்ல படிக்கிறோம். ஏசப்பா மனம் இறங்கிவிடும், மனம் இறங்கிவிடும், மனம் இறங்கிவிடும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. சிலர் பிறருக்கு தீமை செய்கிற கொடூர புத்தி உள்ளவர்களாய் மாறிவிடுகிறார்கள். தங்கள் காயங்கள் ஆற்றப்படாதபடியினாலே தீவிரவாதிகளாய் எழும்பி விடுகிறார்கள். இயேசுவை வன்முறையாளர்களாய் மாறி போகிறார்கள். அப்போ இப்படிப்பட்ட நிலைமைகளில் வாழுகிற மக்கள் அவர்கள் தங்களுக்கும் கேடு உண்டாக்கி பிறருக்கும் கேடு உண்டாக்குறார்கள். ஒரு ஆறுதல் வரணுமே, ஆறுதல் உண்டாகணுமே. இன்னைக்கு பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாள உலகம் முழுவதும் அசைவாடி கொண்டிருக்கிறீரப்பா, நீர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறீரப்பா. ஆகவே நாங்கள் ஜெபிக்கிற இந்த நேரத்திலே அநேக தேற்றரவற்ற உள்ளங்கள் ஆவியானவரால் தேற்றப்படும்படியாய் ஒரு நல்ல கிரிய ஆவியானவர் வெளிப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஒருவேளை இயேசுவை பற்றி அறியாதவர்களாய் இருந்தாலும் அவர்களுக்கும் நீங்க வெளிப்படும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் நாதா. ஆகார் அங்கலாய்ப்போடு இருந்த பொழுது ஆமை நீர் அவளுக்கு வெளிப்பட்டீரே அப்பா. நீர் என்னை காண்கிற தேவன் என்று அவள் பெயர் போட்டாளே. அப்படி ஆறுதல் கொடுங்க தகப்பனே, ஆறுதல் கொடுங்க தகப்பனே. அநேகருக்கு ஆறுதல் கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். சபைக்குட்பட்டவர்களா இருந்தோம், வசனம் வாசிக்கிறவர்களா இருந்தோம், அபிஷேகம் கூட பெற்றிருந்தோம், அவைகளை பயன்படுத்தி பலனடைய முடியாதபடி ஆண்டவரே தேற்றரவற்றவர்களாய் காணப்படுகிற கூட்டத்தாருக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. அவர்கள் மேல் கிருபையா இருப்பீராக. இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் உள்ளங்களில் அசைவாடுவீராக, அசைவாடுவீராக, வல்லமை ஒன்று வெளிப்படுத்துவீராக, அவர்களை திடப்படுத்துவீராக, திடப்படுத்துவீராக, திடன் கொண்டு செயல்படத்தக்கதாக, திடன் கொண்டு வாழத்தக்கதாக, திடன் கொண்டு கர்த்தருக்குள் எழுப்பத்தக்கதாக, கர்த்தர் அவர்களை தேற்றரவற்றவர்களை ஆறுதல் படுத்தி திடப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். திடன் கொண்டு வேலையை நடத்துங்கள், நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சொன்னவரே. திடன் கொண்டு காரியங்களை நடப்பியுங்கள், நான் உங்களோடு கூட இருக்கிறேன், உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று சொன்ன தெய்வமே. வல்லமை இறங்கட்டும், ஒரு கிரிய வெளிப்படட்டும், கிரிய வெளிப்படட்டும். உள்ளங்களுக்குள் சில கிரியைகள் வெளிப்படட்டும், வாழ்க்கையில் சில கிரியைகள் வெளிப்படட்டும். உபத்திரவப்படுத்துகிறவருடைய அவன் செயல்பாடுகளில் ஒரு தடை உண்டாக்கப்படட்டும், ஒரு சீர்திருத்தம் அவர்களுக்குள் உண்டாகட்டும். ஷாபா பாபா ராபா லபா ஹரா உலகா தூரா ஷாபாரா தூரா ஹலபா. பாதிக்கப்பட்ட மக்கள் யார் மேல் கர்த்தருடைய கோபம் இருக்கிறதோ, கர்த்தர் கைவிட்ட அனுபவங்கள் இருக்கிறதோ, இதோ அவர்களுக்காய் மன்றாடி ஜெபிக்கிறோம் ஐயா, கெஞ்சி பிரார்த்திக்கிறோம் ஐயா. அந்த இமைப்பொழுது கோபம் மாறி போகட்டும் நாதா. அந்த இமைப்பொழுது கைவிட்ட அனுபவம் இந்த ஜபத்தோடு மாறி போகட்டும் அப்பா. உருக்கமான இரக்கங்களோடு கர்த்தர் இரக்கம் கட்டளையிட்டு விடும், நித்திய கிருபையுடன் இறங்கி விடும். அல்லேலூயா. சமாதானத்தின் உடன்படிக்கை உறுதிப்படுத்தும் ஐயா. அல்லேலூயா. கிருபையை விலக்காதிரும் ஐயா. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி ஆவியில் நிரம்பி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்நிய பாஷைகளில் கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஆமேன் ஆமேன் ஆமேன். ரி பல பல புக்கபரா துனகதல பக்கபல பௌஷாலபா உரபல பந்தனா திரஹல பர பௌதர துரபா ஷபல உலி விரிபி ஷபல பௌத ரகதர பௌஷந்தல லிகந்தர ஷிபல பௌத லக்கபல பஷர பல 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 வர பௌஷாலபா. நல்ல 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 கரங்களை தட்டி ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தரை துதிக்க துதிக்க இன்னும் பெரிய கிரியைகள் நடக்கும். கர்த்தரை மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த இன்னும் பெரிய கிரியைகள் நடக்கும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. பாதிப்புக்குள் இருக்கிறவர்கள் முறுமுறுப்புக்கு இடமே கொடுத்துடக்கூடாது, குறை சொல்றதுக்கு இடமே கொடுத்துடக்கூடாது. ஒரேடியா கர்த்தர் பாதத்தை உறுதியா பற்றிக்கொள்ளணும், கர்த்தர் தந்த வாக்குத்தத்தங்களை பற்றிக்கொள்ளணும். ஆமேன் 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 ஆமேன். ஜெபத்துல உறுதியா போராடணும், உறுதியா போராடணும்.
ஆவியில ரொம்ப உறுதியா இருக்கணும். ஹலலூயா ஹலலூயா ஹலலூயா. கர்த்தர் கட்டுகளை உடைக்கிறவ, தடைகளை உடைக்கிறவ, ராமையன் புத்திகளை சரிபடுத்துகிறவ, சிந்தனை ஓட்டங்களை சீர்படுத்துகிறவ, சுபாவங்களை திருத்துகிறவ, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மையான ஒளி, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மையான ஒளி. ஹலலூயா. நல்ல நல்ல கரங்களை தட்டி சோத்திரம் பண்ணுங்க. லேகியோன் பிசாசுகளை பிடித்திருந்தவனை குணமாக்கின இயேசு. ஏன் உங்களுக்கு தீமை செய்கிறவர்களை திருத்த முடியாது? இயேசுவால் முடியும், இயேசுவால் முடியும், இயேசுவால் முடியும், இயேசுவால் முடியும். நல்ல நல்ல உங்க கைகள் தட்டெல்லாம் போதாது, உங்களுடைய அந்நிய வாசைகள் போதாது. நல்ல கர்த்தருடைய சபையே, கஷ்டப்படுகிறவர்களுக்கு துணை நின்று நீ எழும்பு. உருக வேண்டிய உள்ளங்கள் உருகட்டும், உருக வேண்டிய உள்ளங்கள் உருகட்டும், ஸ்திரப்பட வேண்டிய உள்ளங்கள் ஸ்திரப்படட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். கிருபை, கிருபை, கிருபை. ஆமென். கர்த்தர் நம்முடைய விண்ணப்பங்களை கேட்டு அநேக வேதனைக்குள் இருக்கிற மக்களுக்கு விடுதலை தருகிறதற்காய் விசுவாசத்தோடு சோதரம் பண்ணுவோம். சோதராம், 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 சோதராம். ஆமேன். உங்கள் தனிப்பட்ட விண்ணப்பங்கள், நாம் இங்கே ஜெபிக்காத சில காரியங்கள் உங்களுக்கு தேவையா இருக்கலாம். இப்பொழுது வாய் திறந்து கர்த்தரை நோக்கி கேளுங்க. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜபம் பண்ணுங்க. பிதாவே, தம்முடைய பிள்ளைகள் தங்களுடைய தனிப்பட்ட தேவைகளை, சூழ்நிலைகளை, குடும்பத்தின் காரியங்கள், வேலை, தொழில், கர்த்தருடைய ஊழியம் என்று தாங்கள் ஈடுபட்டு செய்கிறவைகளின் நன்மைகளுக்காக எந்த விண்ணப்பத்தை உங்கள்கிட்ட சொல்றாங்களோ, கிருபையாய், கிருபையாய் கர்த்தர் அதை அப்படியே கொடுத்து அனுப்பும் அப்பா, கொடுத்து அனுப்பும் அப்பா. பிள்ளைகள் முந்தி திருப்தி ஆகட்டும் என்று சொன்ன தேவனே, கொடுத்து அனுப்பும், கொடுத்து அனுப்பும். இன்றைக்கு இப்பொழுதே கொடுத்து அனுப்பும். கைகளில் பெற்றுக்கொண்டு போகட்டும், பெற்றுக்கொண்டு போகட்டப்பா, பெற்றுக்கொண்டு போகட்டப்பா, பெற்றுக்கொண்டு போகட்டப்பா. உங்க சமூகத்துல வந்து நாங்கள் சும்மா போறது கிடையாது. நாங்கள் உங்க சமூகத்துல வந்து ஒரு ஜப ஊழியம் செய்திருக்கிறோம். எங்களுக்கு அதற்குரிய கூலியை பரலோகத்தின் தேவன், ஆமேன், மாறாமல் தருகிறவர் அப்பா. ஆகவே அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்முடைய பிள்ளைகள் மேல் இப்பொழுது இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும் அப்பா. அநேகருக்காய் ஜெபித்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும். அநேகருக்காய் ஜெபித்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை இந்த துன்பங்களில் சிக்காமல் காத்துக்கொள்ளப்படட்டும் கர்த்தாவே. அவருடைய பிள்ளைகள் பின் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஐயா. இவருடைய சிறையிருப்புகள் எதுவாக இருந்தாலும் இப்பொழுது அது மாற்றப்பட்டு போவதாக தகப்பனே. இவருடைய விண்ணப்பங்கள் அங்கீகரிக்கப்படுவதாக தகப்பனே. ஒருவேளை விண்ணப்பத்துக்கு பதில் ஆகாய மண்டலத்தில் தடைப்படுத்தப்பட்டு நிற்கிறதோ, இயேசுவின் நாமத்தில் அது இன்றைக்கே இறங்கி வருவதாக தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் மறுபடியும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஆமென். ஸ்தோத்திரம் சொல்லுங்க. வெறும் கை தட்டல்ல, வாய் திறந்து ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா, என் விண்ணப்பத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். எதை ஆசீர்வதித்து அனுப்புகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். எங்கள் பரலோ பிதாவே, நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம். இன்று பகல் வேளை ஜபத்தை ஆசீர்வதிக்காக ஸ்தோத்திரம். விண்ணப்பங்கள் எல்லாம் அங்கீகரித்ததற்காய் ஸ்தோத்திரம். ஏசாயா 54 8 விதமான கூட்டத்தாருக்காக மன்றாட கெஞ்ச பிரார்த்திக்க தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அவர்களில் அநேகர் கர்த்தரால் சந்திக்கப்பட்டு வாழ்க்கையில் பெரிய வெற்றியை காணும்படியாகவும், இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷர்களாய் மாற்றப்படும்படியாகவும் ஆண்டவர் பெரிய கிரியைகளை நடப்பிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஊழியங்கள் இப்படிப்பட்ட அநேகருக்கு பயன்படுவதற்காகவும் கர்த்தர் கிரியை செய்யும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். கர்த்தாவே, தங்கள் தேவைகளுக்காய் விண்ணப்பம் பண்ணின பொழுது ஆண்டவர் சந்தோஷத்தோடு அவருடைய தேவைகளை சந்திக்கிற கிரியைகளை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. இன்றைக்கு நடக்கிற தொடர் ஜபங்களை ஆசீர்வதியும், இரவு அபிஷேக கூட்டத்திலும் வல்லமையா இறங்கி கிரியை செய்யும்.
நாளை பரிசுத்த ஆராதனை மிகவும் ஆசீர்வதித்து கர்த்தருடைய வல்லமையும் கர்த்தருடைய வார்த்தையும் கர்த்தருடைய கிரியைகளையும் வெளிப்படுத்த வேண்டும். தேவ திட்டம் எங்கள் வாழ்க்கைகளில் நிறைவேற வேண்டும். எங்கள் வாழ்க்கை பயணம் வேகமாய் போய் கொண்டிருக்கிறது தகப்பனே. ஆகவே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு கிடைப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். அந்த பரிசுத்த ஆராதனையிலே கர்த்தருடைய கிரியைகள் பலமாக விளங்கணும். நாங்களும் அந்த கிரியைகளை அப்படியே மனம் திறந்து ஏற்றுக்கொண்டு வாழ்விலே வெற்றி சிறக்கணும். தேவ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். கர்த்தர் கிருபை செய்வீராக. நாளைக்குள்ள எல்லா ஊழியங்களை ஆசீர்வதித்து இன்னும் மேன்மையாய் பயன்படுத்தும். ஊழியத்தில் ஈடுபடுகிற ஒவ்வொருவரையும் பயன்படுத்தும் என்று கெஞ்சுகிறோம். வியாதியோடு பலவீனத்தோடு கஷ்டத்தோடு இருக்கிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் அற்புத சுகத்தை கொடுப்பீராக. ஆசீர்வதியும். சகல துதி கனம் மகிமை உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன். என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி. பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் அல்லாஹ்.